கொஞ்சம் எதிர்பார்த்து கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க. ஒத்துழைப்பு தராத பட்சத்தில் காவல் கருது நாங்கள் நாட வேண்டியிருக்கோம், கைசு நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு, அல்லது நாங்கள் காவல்துறை தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கோம். வரிசையை தள்ளாம போகணுமா? பெற்றோர்கள் சிறு குழந்தைகளுக்கு தயவு செய்து அதை சுத்தி கொடுங்க. பிறகு புள்ள கரங்கி போவோம், பிறகு அதை பார்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவரது பெற்றோர்கள் கொஞ்சம் இடிக்காம இல்லைங்கம்மா, ஏமா ஒவ்வொருத்தர போங்கம்மா. உங்களுக்கான உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், நீங்க ஒன்னும் அவசரப்பட வேண்டாம். இந்த நேரத்தில் 50 உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவா. நம்பிக்கை தான் வாழ்க்கை, கொஞ்சம் நம்புங்க. அந்த வழியை எல்லா சமூகத்திலையும் எல்லா சமுதாயத்திலையும் இருக்கிறாங்க, தயவு செய்து கொடுக்குங்க. அந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நாட்டாம இருக்காங்க, அந்தந்த நாட்டாமையிட்ட கொடுங்க, அல்லது பொதுவாக ஊர் நாட்டாமிட்ட வந்து கொடுங்க, ரசீதை பெற்றி கொடுங்க. இன்னும் தேர்தல் இன்னும் 10 வேலை இருக்கு. இன்னும் தேர் நம்ம தேர் வந்து ஃபினிஷிங் ஆகலை, அதான் இவரெல்லாம் அப்படின்னு யாரும் நினைக்கிறாங்க. இன்னும் 10 வேலை இருக்கு, நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு. அதனால நிற்காமல் இருக்கா இருக்கப்பா, கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. இன்னும் ஊரை சுத்தி வரணுமே, ஏப்பா இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? கிறங்கி நீங்க இப்படி இருக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஊருக்கு வர்றதுக்குள்ள கிறங்கி போவீங்க. ஃப்ரீயா இருக்கு. இந்த ஆண் நண்பர்கள் கொஞ்சம் வலியுறுத்தி இருந்தாங்க. வண்டி வரிசையா இருக்கு, முதல் வண்டி, இரண்டாவது வண்டி, மூணாவது வண்டி என்று நிறுத்தப்பட்டுள்ளது. தயவுசெய்து ஓவர் டேக் பண்ணாங்க, மெதுவா போங்க. லைட்டு வந்து நமக்கு தெரியணும், முதல் எந்த வண்டி போகணும், ரெண்டாவது எந்த வண்டி போகணும், எத்தனை பேருக்கு ஒரு வண்டி எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நிர்வாகத்திலிருந்து. அதுபடி கரெக்டாக செய்து நீங்கள் போங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு ஓவர் டேக் பண்ணிடாதங்க. மேளம் அதேமாதிரி சண்டா மேளம் எங்கே போகணும், ஒவ்வொரு மேளமும் எந்த இடத்துல எந்த பொசிஷனில் போகணும் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தயவுசெய்து எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ஒன்றுமே சத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது.
சந்தோஷத்துக்காகவும் மன நிம்மதிக்காகவும் தான் நம்ம அந்த கோயில் கூட கொடுக்குறோம். அந்த நிம்மதியை நீங்கள் எல்லாரும் பொதுமக்களும் அனைவரும் தரணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அமைதியாக போங்க, ஒரு பிரச்சனை இல்லைம்மா, மெதுவாக போங்க. இந்த ஆண் நண்பர்கள் கொஞ்சம் விலங்கி நில்லுங்க, அந்த பொம்பளை புள்ளி ஐயோ பாவம் போட்டோம். ஆ கொஞ்சம் தூர தூர நில்லுங்க. பூப்பட்டிக்காரங்க எங்க நிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். பூப்பட்டி வந்து இந்த இது ஊடகங்கள்ல போயிட்டுனா தெரியாது, பூப்பட்டி தனியா இருக்கணும், அப்பந்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒழுக்கமாகவும் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஊடகில போய் பூப்பட்டி கொண்டு உள்ள நோய் நிற்காதங்க. ஜண்டா மேளா காராட்டுக்காரர் வந்து அந்த வண்டி ஃபர்ஸ்ட் வண்டி போகுது பார்த்தீங்களா, அந்த வண்டிக்கு முன்ன போயிருங்க. ஜண்டா மேளா நண்பர்கள் தயவுசெய்து இந்த நான் சொல்றத கேளுங்க, கேட்கணும்னு நினைக்கிறேன், அல்லது உங்களுக்கு தகவல் சொல்லப்படும். எல்லாத்துக்கும் முன்ன ஜண்டா மேளம்.